வெல்கம் எவ்ரிபடி. இந்த வீடியோவில் த ட்ரை அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் மூவி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூவி வந்து ஜேன் ஹார்பரோட அதே பேரில் இருக்கக்கூடிய ஒரு நாவலுடைய அடாப்டேஷன். பொதுவாக நாவலோட அடாப்டேஷனாக வந்து அந்த மூவியும் ரொம்ப நல்லாயிருக்கும், கேரண்டடாக இருக்கும். பிகாஸ் நாவல்லே வந்து இன்பில்ட் ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து என்ன விஷுவல் ஃபார்முக்கு மாத்திரப்ப வந்து கண்டிப்பாக வந்து கேரண்டீட் இன்ட்ரெஸ்டிங் நரேஷன் அதில் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராபர்ட் கொனாலி. இந்த படத்தோட ஆக்டர் பார்த்தீங்கன்னா வந்து எரிக் பானா. இவங்க ரெண்டுமே சேர்ந்து இந்த படத்தை கோ ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த படத்தில் ஜெனரல் வந்து கிரிட்டிக்கலாக பார்த்தோம்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. இந்த படத்தில் ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாகவே இடம் சார்ந்த கதைகள் சொல்வது வந்து ரொம்ப ரேர். இந்த படத்தில் வந்து லேண்ட் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக உள்ளே வருது. எஸ், 20 வருடங்களுக்கு முன்னாடி செல்வ செழிப்பாக இருந்த ஒரு ஊரானது இப்போ காய்ந்த வறுமையில் வந்து வாடுது. அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கதைக்களம் தான் வந்து த ட்ரை. இந்த படத்தில் முக்கியமான கதைக்களம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 நண்பர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இந்த படத்தோட பிளாட். எஸ், ஆரோன் பால்க், லூக், குரேஷன் அண்ட் எல்லிஸ், எங்கள் ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள சில எமோஷனல் ட்ராமாஸ் இருக்குது, ப்ளஸ் ரொமான்டிக் அப்பீலும் இருக்குது. லூக்குக்கு வந்து கிரஷன் மேலே சின்ன ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஆரோன் பால்க்குக்கு, அதாவது நம்ம லீட் கேஸ்டிங்க்கு வந்து எல்லி மேலே சின்ன ஒரு ரொமான்ஸ் இருக்குது. இந்த ரொமான்ஸ் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக நம்ம ஊர் பசங்க வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களோ அதே போல் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான திங். பட் ஆனால் வந்து எல்லிஸோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அவட ஃபேமிலியில் வந்து நிறைய ட்ராஜடிஸ். அவங்க அம்மா வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அப்பாவுடைய அப்யூஸ். இப்போ அங்கே அப்பாவோட அப்யூஸ் வந்து அப்படியே எல்லி மேலே திசை திரும்புது. ஸோ அவளுக்கு வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறான். இந்த மீன் டைமில் தான் வந்து எங்கள் 4 பேரில் ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்திங்கன்னா வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கரண்ட்டாக என்ன நடக்குது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நரேட் ஆகுது. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கட் பண்ணோம்னா வந்து மறுபடியும் லூக் வந்து ஒரு மர்மமான முறையில் தன்னை சுட்டுக்கிட்டு தன்னை குடும்பத்தையும் சுட்டுருக்காப்புல. எஸ், அவருக்கு ஒரு அழகான மனைவி, அழகான பையன், அது போக சின்ன குழந்தை. மனைவியும் பையனையும் சுட்டுட்டு தன்னைத்தானே சுட்டு இறந்துருக்காரு. இந்த அடக்க ஆராதனைக்கு வந்து அழைப்பு வருது நம்ம ஹீரோவனா ஆரோன் ஃபால்க். அப்போ ஹீரோ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் சிட்டியில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபெடரல் ஏஜெண்ட்டாக இருக்கார். அவரோட அழைப்பு கீழே வந்து சின்ன நோட்டு வருது, லூக் லைட், யூ ஆல்சோ லைட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது லூக்கும் போய் சொல்லிட்டான், நீனும் போய் சொல்லிட்டான் அப்படிங்கிற ஒரு நோட்டு வருது. இது எடுத்துக்கிட்டு லூக்குடைய அந்த அடக்க ஆராதனைக்கு வந்து ஆரன் வராப்பில். அங்கே வரப்போ ஊர் மக்கள் வந்து ஆரனை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து அடுத்த பாட்டு. ஆரோன் அடக்காரணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்புறாரு. அப்போ லூக்கோட அம்மாவும் அப்பாவும் அவரை கூப்பிட்டு வந்து இந்த சாவில் வந்து எங்களுக்கு பட் இப்பயும் கிராம மக்கள் வந்து எல்லியோட மரணத்துக்கு காரணம் வந்து ஆரோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புகிறாங்க. அந்த கோபத்தை அந்த வெறுப்புணர்ச்சியும் வந்து படத்தில் அங்கங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. சந்தேகம் இருக்குது, எங்கள் பையன் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, அதனால் நீ இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. முதல்ல வந்து ஆரோன் மறுக்கிறாப்புல. ஆனால் அங்கே அப்பா என்ன சொல்கிறாருன்னா வந்து எனக்கு தெரியும், நீயும் லூக்கும் போய் சொல்லிட்டீங்க, ஒருவேளை லூக் இதை பண்ணியிருந்தானா அதையும் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக குறியீடை வந்து எழுப்புறாரு. அப்போ அது என்ன பண்ணான் அப்படி தான் வந்து இப்போ ரிவீல் ஆக போகுது. இதை சொன்னதுக்கப்புறம் வந்து ஆரனுக்கு வந்து சின்ன இன்ட்யூஷன் வருது. அவர் என்ன பண்ணுறாருனா வந்து இந்த கேஸை நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொறுப்பை கையில் எடுக்கிறாரு. இந்த பாத்வேயில் அவங்களுடைய பழைய ஃப்ரெண்டான கிரெஜனையும் மீட் பண்ணுறாரு. எஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி யார் இறந்து போனதுன்னு சொல்லிட்டு. எஸ், எல்லி தான் இறந்து போனது. இப்போ ஆரன் வந்து அந்த ஊர்லேருந்து போனதுக்கான காரணத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆரன் வந்து அந்த சாவுக்கு காரணம் இல்லாட்டினாலும் ஊர் மக்கள் சந்தேகப்படுறதால ஆரனும் ஆரனோட அப்பாவும் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரை காலி பண்ணிவிட்டு சிட்டிக்கு போயிடுறாங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ் பார்த்திங்கன்னா வந்து பாசிட்டிவ் ப்ரெசன்ட்டையும் அழகாக இன்டர்கட் பண்ணி வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார் டைரக்டர். அது வந்து படத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எஸ், லூக்கை வந்து கேரக்டரைஸ் பண்ணுறப்ப வந்து அவன் ஒரு கோபக்காரனவும் எல்லா விஷயத்தையும் வந்து எகடு மூடாக செய்யக்கூடிய கேரக்டருமே வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. இதனால் நமக்கு வந்து லூக் மேலே சின்ன ஒரு டவுட் வரும். அது போக வந்து லூக் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா வந்து ஆரன் கிட்ட வந்து எல்லோரும் உனக்கு சந்தேகப்படுறாங்க, பட் நீ இதை பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ நீ என்ன பண்ணால் வந்து எல்லி இறந்தப்ப நீ என் கூட வந்து ரேபிட்டாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு
அட்வைஸ் பண்ணியிருப்பான், அதையும் வந்து ஆரன் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பான். பட் ஆரனுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து லூக் மேலே சின்ன ஒரு டவுட்டையும் க்ரியேட் பண்ணுது. அந்த டவுட் சால்வ் ஆச்சுதா இல்லையா அப்படின்னு தான் வந்து கிளைமேக்ஸாக ரிவீல் ஆகுது. உண்மையிலே லூக்குக்கும் எல்லியோட டெத்துக்கும் ஏதோ ரீசன் இருக்கா அப்படிங்கிறதா வந்து நம்மளுடைய அடுத்த தேடலாக படம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. லூக்கு கூட இறப்பிற்கான காரணத்தை நேவிகேட் பண்ணுறப்ப வந்து ஒருவேளை வந்து எதாவது மாஃபியாவோ பாலிட்டிக்கல் ரீசனோ இருக்குமோ, இல்லாட்டி இந்த இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து அரங்கேற்றிருப்பாங்கன்னு யோசிக்கிறப்ப வந்து ஆரோனுக்கு சில க்ளூஸ் கிடைக்கிது. அதாவது லூக்கோட ஒய்ஃபான கேரன் வந்து சின்ன நோட்டில் வந்து கிராண்ட் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. கிராண்ட் அப்படிங்கிற பேரில் வந்து அங்கே ஒரு கேரக்டரும் சுற்றிட்டு இருக்கு, அது யாரா வந்து எல்லியோட பிரதர். ஸோ ஹீரோக்கு வந்து அவர் மேலே டவுட் ஆகுது, அவரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, பட் அதுவும் கிளாரிஃபை ஆகலை. இந்த பாத்வேல கிரெச்சனுக்கும் லூக்குக்கும் இருந்த அஃபேர் வந்து வெளிப்படுது. கிரெச்சனுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஏக்கம் இருக்குது, அது என்னென்னா வந்து லூக் வந்து தன்னை நேசித்ததை விட அவரோட ஃபேமிலி அதிகமாக நேசிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்குது. பட் ஆரனுக்கு வந்து கிரெச்சன் மேலே சின்ன டவுட் ஏற்படுது, ஒரே இந்த மரணத்துக்கு பின்னாடி வந்து கிரெச்சனுக்கு காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து படம் முழுக்க வந்து நம்ம டவுட்ஸ் வந்து ஒவ்வொரு கேரக்டர் மேலேயாக வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரெண்டு பேரை, அதாவது ரெண்டு கில்லர்ஸை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா ரெண்டு மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். எஸ் இந்த டைரக்டரோட சக்ஸஸ் என்னென்னா வந்து கில்லரை வந்து ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ண விட்டுருப்பார். பொதுவாகவே எல்லா டைரக்டர்ஸும் வந்து பண்ணக்கூடிய விஷயந்தான். ஒரு 10 to 15 minutes வந்து கதையை வந்து முடிச்சிருப்பாங்க, அது வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து அடுத்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட். டுவர்ஸ் த கிளைமேக்ஸ் கில்லர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த காரணமும் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான காரணம் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து வெளிப்படுத்தப்படுது. இதை நான் பிரேக் பண்ணுறத விட நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து படத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். சரி இப்போ கிளைமேக்ஸ்க்கு வருவோம். இந்த கிளைமேக்ஸ்லேருந்து சில பெயின்ஃபுல்லான விஷயங்களோடு வந்து நம்மளை வந்து நகர விட்டுருப்பார். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் அந்த ட்ராமாஸ் எவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். இந்த கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம லைஃப்பில் நடந்த பல விஷயங்களை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ, இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்டை வந்து தப்பாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ, அவை செல்ஃப் அனாலிசிஸாக வந்து இந்த படம் வந்து அமையுது. ஒரு வகையில் சைக்கோ தெரப்பியாகவும் வந்து இந்த ஃபில்ம் அமையுது. எஸ் கிளைமேக்ஸில் வந்து கிரெச்சன் வந்து ஆரன் கிட்ட சொல்வான், நீ கில்லரை கண்டுபிடிச்சிட்ட, அது நல்ல விஷயம், பட் வந்து நான் லூக் மேலே வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் அது வந்து அரங்கரமாக போச்சு, மறுபடியும் ஒன்று வந்து அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன விஷயம் சொல்லுவாங்கன்னா வந்து ஒருவேளை நான் நினச்சிருந்தா அன்றைக்கி எல்லியை காப்பாற்றிருக்க முடியும், ஏன்னா எல்லி வந்து அந்த ரிவர் சைட் பக்கம் போகிறப்ப நான் அவளை பார்த்தேன், அவள் கூட போயிருந்தேன்னா அவளை நான் காப்பாற்றிருக்கலாம், பட் அந்த டைமில் நான் லூ கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போயிட்டேன், அதனால் அவளை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து ஆரன் புரிய வருது ஏன் லூக்கும் கிரெச்சனும் வந்து ஒன்றும் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு. லூக்கும் கிரெச்சனும் வந்து வெளியே ஊர் சுற்ற போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ஆரன் தெரிய வருது ஒருவேளை லூக் வந்து அந்த பொய் சொல்லாமல் இருந்தால், அதாவது எல்லியோட கில்லிங் டைம் டெத் டைமில் வந்து ஆரனும் லூக்கும் வந்து சேர்ந்து வந்து ரேபிட் ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் இருந்திருந்தால் கிரெச்சனும் லூக்கும் வந்து லைஃப்பில் ஒன்று சேர்ந்துருக்கலாம். இப்போ தான் அந்த லூக்கோட பாசிட்டிவ் டைமென்ஷனை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ரிவீல் ஆகுது. அப்போ ஆரனுக்குமே வந்து லூக் மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படுது. எல்லியை கடைசியாக மீட் பண்ண இடத்துக்கு வந்து ஆரன் போகிறாப்பில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லி விட்டு போன பேக் ஒன்று கிடைக்குது. அந்த பேக் எடுத்து பார்க்குறப்ப தான் வந்து உண்மையிலே எல்லியோட சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. அது வேறு யாரும் இல்லை, எல்லியோட அப்பா தான் வந்து அவளுடைய சாவுக்கு காரணம். அதுக்கான காரணத்தை வந்து எல்லி வந்து அந்த டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க. எல்லியோட ஆசை என்னென்னா வந்து தானும் வந்து அந்த ஊரை விட்டு போயிட்டு ஒரு சுதந்திர பறவையாக வேறு ஒரு பேரில் வாழணும் அப்படின்னு எல்லியோட தாட்டாக இருந்தது. பட் அந்த எண்ணம் வந்து குறுகிய காலத்திலே வந்து அவளோட மரணத்தின் வாயிலாக தடைபட்டு போனது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன, உண்மையிலே வந்து லூக்கை கொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு பெஸ்ட்டு ஃபில்மோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.